ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கல. நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் தற்போது இந்திய அணியின் துவக்க வீரர் ஒருவர் காயம் காரணத்தினால் அவதிப்படும் காரணத்தினால அவர் அணியிலிருந்து நீக்கிட்டு இளம் வீரரான சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் இந்த டிசம்பர் மாதம் 6 தேதி முதல் நடக்க இருக்கு. அதற்கான இந்திய அணியை பார்த்தீங்கன்னா தற்போது ஏற்கனவே BCCI வெளியிட்டிருக்காங்க. இதுல ஒரு நாள் மற்றும் T20 இரண்டு தொடருக்கான அணியிலுமே இந்திய அணியின் துவக்க வீரரான ஷிகர் தவான் அவர்கள் இடம் பிடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து சொதப்பிக் கொண்டிருக்கும் சமயத்திலும் சிகர் தவான் அவர்களுக்கு இரண்டு தொடரிலுமே வாய்ப்பு கொடுத்தது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அதே போல பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடர்ல முதல் முதலா நீண்ட நாட்களுக்கு பிறகு இளம் விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்கள் அவரை களத்துல இருக்கல. 3 T20 போட்டிகளிலுமே ரிஷப் பண்ட் அவர்கள் மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சமயத்தில் அனைவருக்குமே அதிர்ச்சி அளிக்கும் வகையில வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான T20 தொடர்ல சஞ்சு சாம்சன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. சஞ்சு சாம்சன் அவர்கள் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான T20 தொடரில் விளையாடாமலே எப்படி அணியிலிருந்து நீக்கப்படலாம் அப்படின்னு பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்துச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது சிகர் தவான் அவர்கள் உள்ளூர் தொடரான சையத் முஷ்டாக் அலி T20 டிராபியில் விளையாடும் போது அவங்களுக்கு காலில் காயம் ஏற்பட்டுச்சு. ரன் அவுட்டிலிருந்து தப்பிப்பதற்காக கிறிஸ் குல்ல டைவ் அடிச்சு கீழே விழுந்த போது அவருடைய காலில் இரத்த கசிவு ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு அது காயம் அதிகமாக இருந்த காரணத்தினால தற்போது தையல் போடப்பட்டிருக்கு. இதனால அவர் இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இடையேயான T20 தொடரிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக இளம் வீரரான சஞ்சு சாம்சன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது தற்போது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே இளம் வீரர்கள் இந்திய அணியில் இருக்கணும் அப்படின்னு பல கிரிக்கெட் நிபுணர்கள் வந்து குரல் கொடுத்து வந்திருக்கும் இந்த சமயத்தில் தற்போது சஞ்சு சாம்சன் அவர்கள் மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த முறை அவருக்கு ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்களில் வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.